நண்பர்களே, மினி கிளினிக் டாக்டர் நியமனம் தற்காலிகமாகவே இருக்க வேண்டும். மதுரை ஹைகோர்ட் கிளை அறிவுறுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு நிரந்தர பணியாகவோ டிஆர்பி இது எம்ஆர்பி மூலமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இது வந்து தனி ஒரு டெம்பரவரி போஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மதுரை உத்தங்குடியைச் சேர்ந்த வக்கீல் வைரம் சந்தோஷ் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் 2000 மினி கிளினிக்களுக்கான டாக்டர்களை தனியார் ஏஜென்சி மூலம் நியமிக்கப்படுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். மனுவை நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், எஸ் ஆனந்தி ஆகியோர் நேற்று விசாரித்தனர். அப்போது அரசு தரப்பில் முழுக்க தற்காலிக அடிப்படையில் சுகாதாரத்துறை வழிகாட்டலின்படி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலம் விதிகளுக்கு உட்பட்டு நியமனங்கள் நடக்கிறது என கூறப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கொரோனா நோய் தொற்று அவசர நிலையை கருதியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் கூறியுள்ளபடி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலம் தற்காலிக அடிப்படையிலேயே நியமனம் இருக்க வேண்டும் என கூறி மனுவை முடித்து வைத்தனர். இதை போன்ற வீடியோக்களை பிறகு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.